நாம இப்ப எடுத்துட்டு கெமிக்கல் கலந்த மருந்து மாத்திரைகளால உடல் பிரச்சனைகள் சரி செய்ய முயற்சித்தாலும் ஒரு கட்டத்தில் அவற்றால் கட்டாயம் பக்கவழைப்புகள் சந்திக்கக்கூடும் கூடும் ஆனால் இயற்கை வழங்கிய பொருட்களால் உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டால் அப்பிரச்சனை நீங்குவதோடு உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இன்றைய தலைமுறையினர் பலருக்கு பொதுவாக தாம் சந்திக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கான பாட்டி வைத்தியங்கள் குறித்து தெரியாமல் இருக்கிறது அதை பத்தி சில டிப்ஸ்களை இங்க நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு பிபி ரொம்ப லோவா இருக்கா ஒண்ணு கவலைப்படாதீங்க ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸ் வந்தீங்கன்னா பிபி லெவல் நார்மல் ஆயிடும் உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனை இருக்கா அதாவது நெஞ்சு கரிச்சிட்டு எப்பயும் புளிச்ச எப்ப மாதிரி வந்துட்டே இருந்துச்சுன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு துளசி இலை மட்டும் வாயில போட்டு மெல்லுங்க எல்லாமே சரியாயிடும் இந்த பிரச்சனைக்கு இன்னொரு தீர்வு என்னன்னு கிராம்பு அது ஒன்னே ஒன்னு எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னுட்டு அந்த சாட்சை விழுங்குனீங்கன்னா அசிடிட்டி பிரச்சனையே இருக்காது அது மட்டும் இல்ல பல் வலி இருக்குது அப்படின்னாலும் நீங்க இந்த கிராம்ப எடுத்து மென்னிங்கனா அந்த பல் இருக்கிற இடத்துல நல்லா கொஞ்ச நேரம் வச்சுட்டே இருங்க வலி எங்க போயிடும் எடுத்து வாயில போட்டு மின்னுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வாங்க வயிறு சம்பந்தமா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் வெயில்ல போயிட்டு வந்தா எனக்கு ரொம்ப தலைவலிக்கு கண்ணெல்லாம் ரொம்ப எரியுது அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் தர்பூசணி ஜூஸ் குடிங்க இது எல்லாமே சரியாயிடும் முகத்துல பரு வந்ததுக்கு அப்புறம் அதோட அடையாளமா கரும்புள்ளி அப்படியே இருந்துரும் அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு நல்லா மைய அரைச்சிட்டு முகத்துல இருபது நிமிஷம் ஊற வைங்க அதுக்கப்புறம் குளிர்ந்த நீர்ல நீங்க கழுவுனீங்கன்னா முகத்துல இருக்கிற கரும்புள்ளிகள் புள்ளிகள் எல்லாம் நீங்கிடும்